திருவருள் துணை இருந்தால்தான் எதையும் வெல்ல முடியும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏன்னு கேட்டான், திருவருள் துணை இல்லை. தினம் காசு, தினம் ஒரு 4 நாமத்தை சொல்லி அகத்தீச நாமத்தையும் நந்தீச நாமத்தை சொல்லியிருந்தா இது பேசுறது நல்லதில்லப்பா. மன சொல்லும் பேசுறது நல்லதில்லை, பாவம், ஏதோ வருவாய் இல்லாத குடும்பம், நம்ம திருமணம் செஞ்சிட்டோம், மனநோக்க பேசாதே, மனமே அப்படி பேசாதே அப்படின்னு மனசு சொல்லும். மனசு யாருக்கு சொல்லுன்னா திருவருள் துணையந்தான் மனசுக்கு சொல்லும். இல்லைன்னா பேசியே பாவியா, மனைவியே பாவியா போவான். இப்போ இன்னும் சில பேர் என்ன செய்வான், ஐயோ தாய் தந்தை நமக்கு கல்வி தந்தவன், நமக்கு வாழ்வு தந்தது தாய், தாய்க்கு நம்ம இடையூறு செய்யக்கூடாது, மனநோக்க பேசக்கூடாது, அவளுக்கு நம்ம வந்து தாங்கிக்கணும், இப்போ வயசாட்சி அவளுக்கு, நாம் தாயாக இருந்து அவளை காப்பாற்றணும். இந்த உணர்வு எப்போ வரும்னா புண்ணியவானுக்கு தான் வரும், இல்லைன்னா வரவே வராது. புண்ணியவானுகளுக்கு மட்டும்தான் உரியது. தாய்க்கு தாய் அன்று நமக்கு தாயாக இருந்தால் இன்று நமக்கு தாயாக நாம் தாயாக மாற வேண்டும். அவள் நமக்கு மலைச்சாரத்தை அள்ளினாள், அவன் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மலைச்சாரத்தை அள்ளினான், இன்றைக்கி அவன் முதுமை வந்துருச்சு, ஈழ இருமலோடு இருக்கிறா, அவளை அன்பு காட்டி இனிமையாக பேசி பேசும்போதெல்லாம் இனிமையாக பேசி அவளுக்கு ஆறுதல் காட்ட வேணுங்கிற உதயம், அந்த இதயம் திருவருள் துணை இருந்தால் தான் வரும். இல்லை என்றால் தாயை புரிந்து கொள்ளாதவனாக இருப்பான். தாயை புரிந்து கொள்ளாமல் அவளே நொந்து கிடப்பாள். அவன் நொந்து கிடக்கக்கூடிய தாயை மறுபடியும் இடறி பேசி விடுவான், மறுபடியும் பாவத்தை சமைப்பான். இப்போ திருவருள் துணை இருந்தால் நிச்சயமாக அந்த கொனைக்கேடு வராது. அது மாதிரி தந்தை நமக்கு நம்ம வளர்ச்சியில் மிகப்பெரிய கருணை உள்ளவன் தந்தை, அவன் மனசு நோக்கக்கூடாதுன்னு உணர்வு வரும். ஆகவே இந்த திருவருள் புண்ணியவான்கள் ஆசியிருந்தால்தான் தாய் தந்தை மனைவி அண்ணன் தம்பி மாமன் வச்சின உறவினர்கள் இன்னும் புண்ணியவான்கள் தலைவன் ஆசியிருந்தால்தான் வேலை செய்கிறவன்ட்டு கூலி கொடுக்கணும். அவனுக்கு சில பேர் சாயந்தரம் 6 மணி வரலும் வேலை வாங்குவான், விளக்கு வச்சு போச்சு போடான்னு போவான், அவன் பசுவோடு போவான், அதுக்கப்புறம் கூலி வாங்கிட்டு போய் கஞ்சி வச்சு குடிக்கணும், அதுக்கு எடுத்து விடுவான். ஆகவே மனிதாயமான வருவதற்கு ஆசா ஞானப்படுத்தன் ராமலிங்க சாமியில் ஆசை, அகத்தீசன் ஆசை இல்லாமல் இந்த மனிதாயமானமே வராது. உழைக்கிறவனை கூலி வாங்கிக்கிட்டு கூலி கொடுக்காமல் செய்கிறது. சில பேர் என்ன செய்வான், கான்ட்ராக்டை பேசுவான், சில கட்டத்தை பேசுவான், பேசிட்டு கட்டாமல் விட்டுவான், சில அறக்கடகமாக போட்டுவான். இது மாதிரி அடாத பல பிரச்சனைகள் சமுதாயத்தில் இருக்கும். இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும், நோயற்று வாழ வேண்டும், சாந்தமுடன் இருக்க வேண்டும், மனசை ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.